ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலிருந்து இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிட்டு இருக்கேன். நம்ம வீடு கட்டுற ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்டரை முடிவு பண்றோம். அவர் வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்சவரா இருக்கலாம், இல்ல தெரியாதவரா இருக்கலாம், ரொம்ப நெருங்கி பழகின நண்பரா இருக்கலாம். யாரா இருந்தாலும் அந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் கட்டாயம் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய நண்பர்களோட ஃபீட்பேக்கின் அடிப்படையிலையும் இந்த விஷயத்த நான் சொல்றேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் அப்படிங்கறதுல என்ன விஷயங்கள் இருக்கணும் அடிப்படையா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க, போன் பண்ணி கேட்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து மாறுபடும் ஒரு ஒரு இடத்துக்கும். நீங்க ஒரு கூகுள் சர்ச் பண்ணாலே நமக்கு நிறைய டேட்டா கிடைக்கும். ஆனா குறிப்பா ஒரு ஒரு ஆறு விஷயங்கள், ஒரு ஆறு விஷயங்கள் கட்டாயமா இருக்கணும். அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் இதுல உள்ள மொத்தம் ஆறு விஷயங்கள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து யாரு வீடு கட்டி கொடுக்கறாங்க, அந்த கான்ட்ராக்டர், அப்புறம் வீடு கட்ட போறவங்க, அந்த நிலம் யாரு பேர்ல இருக்கு, இவங்க வந்து நம்ம கான்ட்ராக்டி அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த ரெண்டு பேரும், வீடு கட்டி கொடுக்கற அந்த ஒப்பந்தக்காரர் அப்புறம் வீட்டு உரிமையாளர், இவங்க ரெண்டு பேரோட முழுமையான டீடைல்ஸ், அவங்க பேரு, அவங்க அப்பா பேரு, அவங்க வயசு, அப்புறம் அவங்களுடைய இந்த சோசியல் ப்ரூஃப் டீடைல்ஸ் எதுனா வேணும்னாலும் நம்ம அதுல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அப்புறம் அவங்களுடைய முகவரி கட்டாயமா இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாமே வீட்டு உரிமையாளரோடது பிளஸ் வீடு கட்டி கொடுக்க கூற அந்த ஒப்பந்தக்காரர் அவருடைய டீடைல், இந்த ரெண்டு விஷயங்கள் கட்டாயமா அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கணும். இது நம்பர் ஒன். நம்பர் டூ, எந்த இடத்துல வீடு கட்டுறோம், அந்த லேண்ட், அந்த லேண்டுடைய முழுமையான டீடைல்ஸ், அதாவது பத்திரத்துல இருக்கும் சொத்து விபரம் அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸ், இந்த இடத்துல உள்ள இந்த ப்ராப்பர்ட்டிக்காக நம்ம அந்த அந்த லேண்ட்ல வீடு கட்ட போறோம், அப்போ அந்த இடம் எது அப்படின்னு சொல்லி நம்ம லீகலா என்ன வரைமுறை இருக்கோ, நம்ம டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ அந்த விவரம் வேணும். ஏன்னா இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் வரும்போது ஃபியூச்சர்ல இது கட்டாய முக்கியமான விஷயமா இருக்கும். எந்த இடத்துல வீடு கட்டுறோம் அப்படிங்கிற அந்த லேண்ட் டீடைல்ஸ், இது வந்து நம்பர் ரெண்டு. மூணாவது விஷயம் வந்து ஃப்ளோர் பிளான்ஸ் அண்ட் ஸ்பெசிபிகேஷன்ஸ், நம்ம கட்டப்போற வீட்டுடைய முழுமையான வரைபடம், அந்த ஃப்ளோர் பிளான்னு சொல்லுவோம், 2D பிளான் சொல்லலாம். கிரவுண்ட் ஃபுளோர் மட்டும் பண்றோமா, ஃபர்ஸ்ட் ஃபுளோரா, செகண்ட் ஃபுளோரா, எது பண்ணாலும் நம்ம டெரஸ் ஃபுளோர் வருதா, அதுல வந்து ஹெட்ரூம் வருதா, வாட் எவர் மேபி, அது என்னவா இருந்தாலும் ஒட்டு மொத்தமான ஃபுளோர் பிளான்ஸ் கட்டாயமா இதுல வந்து அட்டாச் பண்ணிடணும். அப்புறம் ஸ்பெசிபிகேஷன்ஸ், இந்த ஸ்பெசிபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப விரிவான வார்த்தை தான், அதாவது முழுமையான டீடைல்டு ஸ்பெசிபிகேஷன்ஸ், அதாவது என்ன பிராண்டு யூஸ் பண்ண போறாங்க, சிமெண்ட், ஸ்டீல், அதுல இருந்து டைல் என்ன யூஸ் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள்லாம் டீடைல்டு ஸ்பெசிபிகேஷன்ஸ்ல வருமோ அந்த டாக்குமெண்ட்டை அப்படியே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஃப்ளோரிங், பெயிண்டிங், எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் என்னென்ன கொடுக்க போறாங்க, அப்புறம் வந்து இந்த பிளம்பிங்ல வந்து என்னென்னலாம் வரப்போகுது, இந்த மாதிரி முழுமையான விவரம், எது இதெல்லாம் இந்த கான்ட்ராக்ட்ல வரும் வராது அப்படிங்கிற டீடைலும் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல பெரும்பாலான இடங்கள்ல நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்றோம். அப்போ இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல என்னென்ன விஷயங்கள் வராது, உதாரணத்துக்கு வந்து செப்டிக் டேங்க், ஓவர் ஹெட் டேங்க், ஃபுளோர் சம்ப், காம்பவுண்ட் வால், இந்த மாதிரி விஷயங்கள் பொதுவா இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல வராது. ஸோ அப்படின்னா அந்த எது இதெல்லாம் வராது இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல அப்படிங்கிற விவரம் வேணும். சோ இது வந்து இந்த முழுமையா இந்த ஃபுளோர் பிளான் அண்ட் ஸ்பெசிபிகேஷன்ஸ். நாலாவது விஷயம் வந்து டோட்டலான கான்ட்ராக்ட் வேல்யூக்கான டாக்குமெண்ட். கான்ட்ராக்ட் வேல்யூக்கான டாக்குமெண்ட்ங்கிற போது அந்த ஃபுளோர் பிளான்ல, நம்ம பிளான்ல எத்தனை சதுரடி ஒரு ஒரு மாடியும் இருக்கு அப்படிங்கிற டீடைல், தனியா ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு, கிரவுண்ட் ஃபுளோர் இவ்வளவு சதுரடி, இதோட ரேட் வந்து இவ்வளவு ரூபா, அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் இவ்வளவு, ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இவ்வளவு சதுரடி, அதோடைய அமௌண்ட் இவ்வளவு, அதோட டோட்டல் அமௌண்ட் இவ்வளவு, அந்த மாதிரியான டீடைல்டு பிரேக்கப். உதாரணமா சில இடங்கள்ல வந்து கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்து வீடோட ஏரியாவை விட ரேட் கம்மியா இருக்கலாம். சோ அந்த டீடைல் செப்பரேட்டா, அதே மாதிரி கிரவுண்ட் ஃபுளோர் ரேட்டை தான் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இருக்கணும்னு அவசியம் இல்லை,
அப்படின்னா அந்த பிரேக்கப் தனியா. அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்தெந்த விஷயங்கள் இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல வராது அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். அந்த விஷயங்களுக்கான என்ன மாதிரியான அடிப்படையில அந்த ரேட் வரும். ஒரு லிட்டருக்கு வந்து இவ்வளவு ரூபாய் டேங்க் அப்படின்னா, காம்பவுண்ட் வால்லாம் அடிக்கு இவ்வளவு ரூபாய், அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் மொத்தமா எழுதி எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு முழுமையான விவரம். இத வந்து அந்த டோட்டலான அந்த விவரம் வந்து கட்டாயமா இருக்கணும். அப்புறம் இதோட சேர்த்து பேமெண்ட் ஸ்டேஜஸ், எந்தெந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற விவரம், அதாவது இப்போ வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட்ல இவ்வளவு பர்சன்டேஜ், இவ்வளவு அமௌண்ட் ஒரு பேஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணா இவ்வளவு பர்சன்டேஜ், இவ்வளவு அமௌண்ட் நம்ம வந்து, அப்புறம் ஒரு சே ஒரு லிண்டல் லெவல்ல இவ்வளவு, ரூஃப் லெவல்ல இவ்வளவு, அப்புறம் பிளாஸ்டரிங் இவ்வளவு, பெயிண்டிங்ல இவ்வளவு, அந்த மாதிரியான முழுமையான பேமெண்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம். எந்தெந்த வேலை கம்ப்ளீட் பண்ணோம்னா எவ்வளவு எவ்வளவு அமௌண்ட் வந்து வீடு கட்டுற அந்த மீன் வீட்டு ஓனர் வந்து கான்ட்ராக்டருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலான விவரம். இது வந்து இது இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். இதை கட்டாயமா எழுதிடணும். நிறைய பேர் இதை எழுத மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, நம்ம கிட்ட இப்ப பணம் இவ்வளவுதான் இருக்கு, இதுக்கப்புறம் பணம் எப்ப வரும்னு தெரியல. ஒரு லோன் போறோம்னா லோன் டிலே ஆகுமா, இல்ல லோன் போகாம நம்ம வேற சோர்சஸ்ல பண்றோம் அப்படின்னா அங்க எப்ப பணம் வருங்கிறது தெரியல அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லாம இருந்தால் அது வந்து ரெண்டு பேருக்குமே நல்லது இல்லை. ஏன்னா எந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு அப்படிங்கறது நம்ம தெளிவா வரைமுறைப்படுத்தி எழுதிக்கும் போது ரெண்டு பேருக்கும் ஒரு பயன் இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல இவ்வளவு பணம் கொடுக்கணும், இப்ப கொடுத்தாதான் அடுத்த வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து வீடு கட்டுறவங்க கிட்ட, ஐ மீன் வீட்டு ஓனர் கிட்ட பணம் வாங்கி இந்த கான்ட்ராக்டர் வீடு கட்டி கொடுக்கிறார். இவருடைய பணத்தை போட்டு அதை வீடு கட்டி கொடுக்கல. இப்ப வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும்னா அபார்ட்மெண்ட்ல ஃபுல்லா பணத்தை போட்டு அவங்க கட்டி முடிச்சு நம்ம கிட்ட அப்புறமா பணம் வாங்கிப்பாங்க. ஆனா இந்த கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் வீட்டுக்காரங்கள்ட்ட, ஐ மீன் ஓனர்கிட்ட இருந்து பணம் வாங்கிதான் கான்ட்ராக்டர் கட்டுறாரு. அதனால இந்த மாதிரியான பிரேக்கப் வேணும்னு சொல்றேன். அப்புறம் இதுல வந்து ஒரு இன்னொரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புறேன். நிறைய பேரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40% பேர் தான் நினைக்கிறாங்க, ஒரு 50% பணத்தை முன்னாடியே கொடுத்துடலாமா, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஈஸியா வேலை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்டயே கூட கேக்குறாங்க. அதை தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல இந்த பில்டிங்க்கு எவ்வளவு தேவை அப்படிங்கறத அவங்க என்ன சொல்றாங்க, கான்ட்ராக்டர் என்ன சொல்றாங்களோ அந்த அளவு பணம் கொடுத்தா மட்டும் போதும். ஏன்னா அதை விட கூடுதலா கொடுக்கும்போது அது அந்த கூடுதலா வேற இடத்துல செலவு பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்ல வந்து இப்ப அப்ப கொடுத்துட்டோம், அப்புறம் நமக்கும் வந்து ப்ரெஷர், இவ்வளவு பணம் கொடுத்துட்டோம் இவ்வளவு வேலை செய்யலையே அப்படின்னு நமக்கு எண்ணம் தோன்ற வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பிரேக்கப் படி கரெக்டா கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அந்த பிரேக்கப்ப இந்த அக்ரிமெண்ட்ல எழுத வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அஞ்சாவது விஷயம் வந்து மியூச்சுவலா பேசி நம்ம எழுதிக்க வேண்டிய விஷயம். அதாவது ஃபியூச்சர்ல நம்ம ஏதாவது அடிஷன் ஏதாவது சேர்க்கிறோம், இல்ல மாத்துறோம், இல்ல ரேட்டு ரிவைஸ் ஆனாலும் ஆகும், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எழுதி வச்சுக்கணும். அதாவது இப்போ நம்ம இந்த லெவல்ல போயிட்டு இருக்கோம் ஒர்க், இப்போ சப்போஸ் வந்து நமக்கு ஒரு அடிஷனலா ஒரு ரூம் மட்டும் மேல கட்டணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், அடிஷனலா ஒரு அக்ரிமெண்ட்லயே சேர்த்துக்க போறோமா, இல்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்றோம், ஏதாவது ஒரு சிந்தனை வரும். ஏன்னா நம்ம வீடு கட்டுற ப்ராசஸ்ங்கிறது வந்து ஒரு ஒரு குறைஞ்சது 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் நடக்கும்போது நம்மளுடைய எண்ண ஓட்டத்துல நம்ம சுத்தி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது, நண்பர்களின் ஃபீட்பேக்கு, குடும்ப உறுப்பினர்களோட வேறு விதமான கருத்துக்கள், இது எல்லாமே வரும்போது அதுல சின்ன சின்ன அடிஷன்ஸ் சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வந்தால் அதை வந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான தெளிவான ஒரு முன்னாடியே யோசிச்சு அதை எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறத பேசிக்கிட்டு அதை எழுதி வச்சுக்கிறதும் ரொம்ப நல்லது. இப்ப வந்து சாதாரணமா டைல் போடுறதா முடிவு பண்றோம் அப்படின்னா, டைலுக்கு அப்புறம் நம்ம சப்போஸ் மார்பிளோ இல்ல கிரானைட்டோ நம்ம அப்கிரேட் பண்றோம் நினைச்சோம்னா அது எப்படி பண்ண போறோம். ஏன்னா டைல் வந்து உதாரணத்துக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபா நம்ம ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்றோம் அப்படின்னா, கிரானைட்டுங்கும் போது அது நம்ம நம்ம விருப்பத்துக்கு ஏதாவது வாங்குறோம்னா அந்த காஸ்ட் டிஃபரன்ஸ் எப்படி பேர் பண்றோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம டைலோட லேயிங் காஸ்ட்ங்கிறது கம்மியா இருக்கும், கிரானைட் இல்ல மார்பிளோட லேயிங் காஸ்ட்ங்கிறது கூட இருக்கும். இந்த மாதிரி சில புரிதல்களை வந்து முன்னாடியே பேசிக்கிறது நல்லது. சோ இந்த மாதிரி அடிஷன் வந்தா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம். அப்புறம் வந்து ஏதாவது ஒரு வருத்தம் வந்துட்டு
ஏதாவது நம்ம கண்டினியூ பண்ண முடியலன்னா அப்போ இதை எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் எழுதிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு அது ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம வந்து ஒரு மூணாவது நபர் யாருக்கிட்ட போயிட்டு இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், இல்ல நம்மளே பேசி தீர்த்துக்க போறோமா, இல்ல இந்த அக்ரிமெண்ட்ல பின்னாடி வந்து சாட்சிகள் சொல்லி ரெண்டு பேரே கையெழுத்து நம்ம வாங்கிக்கலாம், அவங்க யாரும் நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆஃப் இந்த மாதிரியான ஒரு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தா, இந்த அக்ரிமெண்ட்ல உள்ள விஷயத்துல இல்லாம வேற ஏதாவது புதுசா வந்தால் என்ன பண்றது அப்படிங்கறதுக்கான வாய்ப்புகளையும் நம்ம முன்னாடியே பேசிக்கிறது இல்லை. அந்த மாதிரி வந்தா என்ன பண்றலாம், எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம், நம்மளே மியூச்சுவலா பேசி டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கலாமா அப்படிங்கிற விஷயம். அப்புறம் சில பொருள்களோட விலை வந்து திடீர்னு ஏறலாம் இறங்கலாம். இறங்குறத பத்தி இப்ப யாரும் பெருசா ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. பெரிய அளவுல இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் நம்ம சமூக அமைப்புல அந்த அளவுக்கு நம்ம பொருளாதார அமைப்புல இல்ல. உதாரணத்துக்கு இப்போ இந்த ரிவர்ஸ் சாண்ட் வந்து கிடைக்காம போய் எம் சாண்ட் இன்ட்ரோடியூஸ் ஆன அந்த லாஸ்ட் இயர் அந்த டைம்ல பார்த்தா பெரிய அளவுல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து தேக்கம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியும். அப்போ வந்து இப்போ வந்து எம் சாண்டு யூஸ் பண்ணலாமா வேணாமா, இல்ல ரிவர்ஸ் சாண்ட் தான் ஒத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா ரிவர்ஸ் சாண்டோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட டபுள் ட்ரிபிளா மாறிடுச்சு, அப்போ கட்டாயமா நான் ரிவர்ஸ் சாண்ட் தான் யூஸ் பண்ணணுமா, இல்ல ரிவர்ஸ் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கிளைண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஆனா பிரைஸ் இவ்வளவு கூட போயிடுச்சு, அப்ப நான் அதை ஏத்துக்க முடியாது, அவ்வளவு செலவு பண்ணி அதை நான் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜெனியூனான சில பாயிண்ட்ஸ் வரும். சோ இந்த பிரைஸ் ஹைக் வந்து எவ்வளவு வரைக்கும் வேரியானா அதை வந்து கான்ட்ராக்டரே வந்து ஏத்துக்கலாம், அப்படி சப்போஸ் ஒரு 10% 15% மேல கூட வந்தால் அந்த மாதிரியான சூழல்ல, இப்ப சிமெண்டோட பிரைஸ் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு 40 ரூபீஸ் அரௌண்ட் 40 ரூபீஸ் பர் பேக் வந்து கூடுதலா இருக்கு. சோ இந்த மாதிரியான ஏதாவது எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்போது அந்த விஷயத்த நாம எப்படி மியூச்சுவலா டேக்கிள் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம். பிரைஸ் பாயிண்ட், பொருளோட பிரைஸ் பாயிண்ட் ஏறினால் அதை வந்து எப்படி நம்ம யாரு அதை எடுத்துக்கிறது, இல்ல பாதி பாதி எடுத்துக்கிறோமா, இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த கைட்லைனும் சொல்லல. இது வந்து வீட்டு ஓனருக்கும் அந்த கான்ட்ராக்டருக்கும் உள்ள புரிதலின் அடிப்படையில அவங்க பேசி முடிவு பண்ற விஷயம். அந்த விஷயத்த எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். சோ இந்த ஆஸ்பெக்ட் ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட், ஆறாவது விஷயம் வந்து இந்த வீடு கட்டுற வேலை நடந்துட்டு இருக்கும் போது அதுல உள்ள பல விஷயங்கள், ஒரு அப்ரூவல் வாங்குறது, இபி வாங்குறது, இந்த தண்ணி, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில்லு, இதெல்லாம் யாரோட பாயிண்ட், அந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய உரிமை என்ன, என்னுடைய கடமை என்ன, ரெண்டு பேரோடதும், அதாவது வீடு கட்டி கொடுக்கிறவர் அப்புறம் வீடு ஓனர், இந்த ரெண்டு பேருடைய ரைட்ஸ் என்ன. அவங்க வந்து இப்போ வேலை நடக்கும்போது நானோ என்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் யாரு வேணாலும் உள்ள நான் போய் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அப்புறம் வந்து ஸ்டேஜ் வைஸ் கரெக்டா இந்த பேமெண்ட் கொடுத்தாதான் எனக்கு வந்து இந்த வேலை முடியும் அப்படிங்கிற விஷயம். அது மாதிரி இந்த ஹவுஸ் வீடு கட்டி கொடுக்கிறவர் கான்ட்ராக்டர் வந்து கரெக்டா இந்த இவ்வளவு நாளுக்குள்ள இந்த பேமெண்ட் கரெக்டா வர்ற பட்சத்துல இவ்வளவு நாள்ல முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம். சப்போஸ் முடிச்சு கொடுக்கலன்னா ஒரு ஒரு மாசம் தள்ளுதுன்னா அந்த ஒரு மாசத்துக்கு என்ன மாதிரியான பெனால்டி மாதிரி கூட வச்சுக்கலாம், இவ்வளவு மாத வாடகை மாதிரி, இல்ல ஒரு ஏதோ ஒரு மியூச்சுவலா டிஸ்கஸ் பண்ண ஒரு அமௌண்ட், இந்த அமௌண்ட் மாதிரி நான் வந்து உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கலாம். இந்த நாள்ல வந்து கரெக்டா உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கலன்னா நான் வந்து என்ன மாதிரி அதை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து இது முன்னாடியே இதெல்லாம் பேசணுமா அப்படின்னு கூட தோணலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு சூழல் வரப்போ நம்ம எப்படி பிஹேவ் பண்ண போறோம் அப்படிங்கிறது பின்னாடி அதை பேசாம ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன சின்ன வருத்தத்துல வந்து வேற மாதிரி வெளிப்படாம இருக்கிறதுக்காக முன்னாடி தெளிவா இதெல்லாம் பேசி எழுதி வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த ஆறு விஷயங்கள், இந்த ஆறு விஷயங்களை வந்து நம்ம அந்த ஃபார்மேட்ல எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பெர்ஃபெக்டா இந்த அக்ரிமெண்ட் ரெடி ஆயிடும். அக்ரிமெண்ட் ஃபார்மேட் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா வந்து நீங்க ஒரு லாயரை வச்சுட்டு எழுதிட்டா கூட நல்லது, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இல்ல நீங்க கூகுள் சர்ச் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்குது, ஆட் பண்ணிக்கலாம். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.